ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டூ வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வ்ளாக் வந்து டியூஸ்டேவும் வெனஸ்டேவும் எடுத்ததுங்க. எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். டியூஸ்டே மார்னிங் நானுமே வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு கோல்ட் அண்ட் காஃப் அப்படிங்கிறனால எனக்கு சரியாக தூக்கமே வரல. ஏர்லி மார்னிங் தான் கொஞ்சம் நல்லா தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டேன். மணி அந்த அன்னைக்கு வந்து டியூட்டியிலேருந்து ரெஸ்ட்டு, மதியத்துக்கு மேலே தான் வருவார். ரித்வினுக்கு மட்டும்தான் சமைக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லாவே தூங்கிட்டேன். எந்த தாத்தா? எந்த தாத்தா? ரித்வின் வந்து எந்திரிச்சோன்னே மகிழினியை வந்து மேக்ஸிமம் வந்து எழுப்பி விட்டுருவாங்க. அப்பா வந்து முத நாள் வந்து திருப்பூர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். தாத்தா வந்துருச்சு மகியம்மா, எந்திரிச்சுவா போய் நம்ம தாத்தாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பார்க்குறதுக்காக எழுப்பி விட்டுட்ருக்கான். எப்பயுமேங்க மேக்ஸிமம் வந்து நான் தூங்கிட்டு இருந்தால் விட்டுருவான், நான் இல்லை அப்படின்னம்னா பாப்பாட்ட போய் அம்மா எங்கேயோ ஊருக்கு போயிடுச்சு மகியம்மா எந்திரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுருவான். ஒன்று தம்பி வந்து தூங்கிட்டு இருந்தால் மகிழினி ஃபஸ்ட் எழுந்திரிச்சிட்டா அப்படின்னாலும் ஒரு ரித்வினை எப்படியாச்சும் எழுப்பி விட்டுருவாங்க. அண்ணா 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 அண்ணான்னு கத்தியே எழுப்பி விட்டுருவா. தா நீ எங்க போற? பைக் எடுத்தா மணி எட்டு. ரித்வினும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான். பாப்பாவையும் வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு கொஞ்ச நேரம் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு பாப்பா தூங்க வச்சிட்டேன். மணி வந்து வந்துட்டாருங்க. வந்தோடனே வந்து அத்தை வந்து ரெண்டு கோழி வந்து குட்டி கோழி வந்து அறுத்துருந்தாங்க. சளிக்கு நல்லது அப்படின்றதுக்காண்டி மணி டியூட்டிலேருந்து வர அன்னைக்கு வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து அத்தை இன்னைக்கு செஞ்சுருக்காங்க. இப்போ இதில் ஆறு கோழி, எத்தனை அஞ்சு கோழி இருக்கு அதில்? கோழி குழம்பு மட்டும் குடிச்சிட்டே வந்த மாமாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டாருங்க. மாமாவுக்கு வந்து லைட்டாக வந்து கால் வலிக்குது அப்படின்னு சொன்னனால அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மூணு மணிக்கு தான் வந்தாங்க. அதே லஞ்சு நாங்கள் வீட்லேயே வந்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால இப்போ வந்து சாப்பிட்ருக்காங்க. மணி வந்து நாட்டுக்கோழி கறி மட்டும் சாப்பிட மாட்டேன், அப்படி குழம்பு மட்டும்தான் குடிப்பார். ஏன்னா அவருக்கு அதில் ஒரு விருப்பம் இல்லை, அதனால் அவருக்கு மட்டும் அம்மாவுங்க வீட்டில் சாம்பார் இருந்துச்சு அதை மட்டும் எடுத்து கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்தமான் என்ன எடுத்துட்டு வரப்போகுது அடிக்கிறதுக்கு? மூணே கால் தான் ஆகுது, இன்னைக்கு வேன் கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. எங்கேயுமே போல, இனிமேல் தான் வீடியோ எடுக்க போறேன். இந்த ட்ரெஸ் பழைய ட்ரெஸ், பொய் சொல்லுது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கான். ஒன்னா செய்தியா? கால் ஊறி போச்சாமா. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போங்க. நீங்கள் கண்டிப்பாக நினச்சிருக்கலாம் டயட் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட டயட்டில் பார்த்தீங்க அப்படின்னம்னா 60 நாளில் வந்து இப்போ பாதி நாள் வந்து முடிஞ்சிருச்சு. இனி மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1 வீக் தான் இருக்கும். மார்ச் 5th வந்து என்னோடய டயட் 60வது நாள் வந்து முடியுது. என்னோடய வெயிட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா 60.9. என்னோடய டார்கெட்டில் கொஞ்சம் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஒரு 50 சீரீஸில் வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து அச்சீவ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். மணி வந்து அவரோட மொபைலில் வந்து கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்தார். இனிஷியல் வெயிட்டு மீனாவோட இனிஷியல் வெயிட்டு 63, டார்கெட் வெயிட்டு 58. ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலையில் ரெண்டு பேருமே உட்காந்துட்டாங்க. ரித்வின் என்னென்ன பண்ணுறானோ அதை அப்படியே டிக்டோ வந்து மகிழினியும் பண்ணுவாள். பென்சில் எடுத்துகிட்டு அவன் ஹோம்ஒர்க் எழுதுனா இவ்வளோ உட்காந்துட்டு பென்சில் எடுத்து வச்சுட்டு கிறுக்கிட்டு உட்காந்துருப்பா. இல்லை
கச 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 கசன் இருக்கு. என்னென்ன கூத்துலாம் பண்ணுது பாரு, அங்கே பாரு. வெனஸ்டே மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு டீயை வச்சுட்டு சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாம்பார் வைக்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோடய சமையல் ஒர்க்கு எல்லாமே வந்து ஒரு 7:30 முடிச்சிட்டேன். அத்தை காலிஃப்ளவர் மட்டும் பொறிச்சு கொடுத்தாங்க. மணி அந்த அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போனார். 8:30 ஆயிடுச்சு, நான் பைக்லேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. டீஷர்ட் அலசிருச்சு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டான். பாபா இன்னைக்கு எதுக்கு லீவ் போட்ட? தலைவலி. இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா இன்னைக்கு வெனஸ்டே. ரித்வின் வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தான். கொஞ்சம் மொபைல்லாம் அடிக்கடி பார்க்குறான், இல்லை டிவி பார்க்குறனால வலிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் நிப்பாட்டியெல்லாம் பார்த்தேன். தூங்கி எந்திரிச்சோன்னு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தான். ரெகுலராக அது வந்து அந்த வார்த்தை வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. எங்கடா வலிக்குது அப்படின்னா இங்கே நான் வலிக்குது இங்கே நான் வலிக்குதுன்னே சொல்லிகிட்டு இருக்கான். இன்னைக்கு காலையில் ஆக்சுவலாக எந்திரிக்கையிலே ரொம்ப வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். அதனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கானே அப்படின்றனால இன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவ் போட வச்சிட்டேன். நானும் அப்பா பாப்பா மாமாவுக்கு கொஞ்சம் கால் வலி, அவரும் வந்து ஹாஸ்பிட்டல் போகணுன்னாங்க. நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு 11:00 போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள என்னோடய வீட்லேயும் கொஞ்சம் வேலைலாம் போயிட்டுருக்கு. வீட்டு வேலை தாங்க, நாங்கள் இந்த பிள்ளைய வச்சுட்டு நான் ஒன்று போய் நான் என் வேலையை முடிக்கணும். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. இந்த பிள்ளை தாங்க செம்ம ஆராத்து பண்ணுது வர வர. பாப்பாவை தூங்க வச்சுட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரித்வினை கூப்பிட்டு போகணும். இப்போ தாங்க லைட்டாக வந்து கொஞ்சம் த்ரோட் வந்து ரெடி ஆகிருக்கு. என்னால் வந்து ஃப்ளூயண்ட்டாக 2-3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு பேசவே முடியலை. இன்றைக்கி தான் கொஞ்சம் நார்மல் ஆகிருக்கு. அப்புறம் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க உங்களோட டயட்டில் என்னக்காச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டயட் ஒரு பக்கம் வந்து போயிட்டே தான் இருக்குது. என்னோடய வெயிட் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 60.2 இருக்கேன். இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது. எப்படி ஒரு 50 சீரீஸில் கொண்டு வந்துடுவேனா என்னன்றது ஒரு லைட் ஆஸ்லேஷனாக தான் இருக்குது. கொண்டு வந்துடுவேன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா 60.2 அப்படின்றையில் வந்து கரெக்டான ஒரு டயட்டில் தான் போயிட்டுருக்கேன். குறையும்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். சரி பார்ப்போம். மகிழினியும் சேர்ந்து கிளம்பிட்டேன், அதனால் பாப்பாவையும் சேர்த்து தூக்கிட்டு போகிறோம். பாப்பா தூங்கியிருந்தா வேணால் விட்டுட்டு போகலான்னு நினச்சோம், பட் வந்து அவள் தூங்கவே இல்லைங்க. நமக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால் வந்து ரெடி பண்ணி அவளை சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். யானையெல்லாம் இருக்கு பாரு, இங்கே பாரு யானை யானையெல்லாம் இருக்கா. வரி நீ வந்து பாரு, கட்டில் ஏறிக்குவாரு. தம்பிக்கே டாக்டர்கிட்ட பார்த்தாச்சு. லைட்டாக வந்து அவனுக்கு கோல்டு இதெல்லாம் இருக்கனால அந்த தலை வந்து ஒரு மாதிரி பாரமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சிரப் கொடுத்துருக்காங்க. திரும்பியும் இதெல்லாம் கொடுத்து ஒரு 5 நாளைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 10 டேஸ் கழித்து திரும்பி தலை வலிக்குது அப்படின்னு சொன்னான்னா போய் பவர் செக் பண்ணிக்கிங்க, அரவிந்த் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஒரு 10 டேஸ் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். மாமாவும் அவர் கால் போய் பார்த்துட்டு அவரும் வந்து ரெடியாக இருந்தார். அப்படியே அவங்களையும் பிக்அப் பண்ணிட்டோம். வர வழியில் எனக்கு கரும் ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நானும் கேட்டேன், ரித்வினும் கேட்டான். ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து வெயில் காலத்தில் நேரத்தில் வந்து கரும் ஜூஸ் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கிட்டுருக்கேன்.
ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. மாமா ஆக்சுவலாக பின்னாடி தான் உட்காந்துருந்தாரு. கொஞ்சம் கால் ஈஸியாக வந்து சீட்டுக்கிட்ட நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரெண்டு பிள்ளைங்க என்னடானா நான் முன்னாடி வருவேன் அப்படின்னு சொல்லி ஓரியாண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால, சரி நீங்களே பின்னாடி போங்க, நீங்கள் மூணு பேர் உட்காந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து முன்னாடி போயிட்டாரு. என்னடா வீட்டுக்கு செப்ப, வெரி குட், நீ சுவ கழட்டிட்டுனடா, படுக்கூடாதே, சாப்பிட்டு தான் படுக்கணும். பிள்ளைங்க ரெண்டு பேருமே காலையில் தூங்கலை. ரித்வின் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்படின்னா ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 1 hour ஸ்கூலில் தூங்க வைப்பாங்க போல். அந்த பழக்கத்துக்கு ஒரு 2 மணிக்கு மேலே தூங்க வருது அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். வந்தோடனே சாப்பாடை ஊட்டி விட்டு அப்படியே வந்து தூங்க வச்சிட்டேன் ரெண்டு பிள்ளைங்களையும். 4 மணி வரைக்கும் தூங்க விட்டேன், ஏன்னா இதுக்கு மேலே படுக்க வச்சோம் அப்படின்னம்னா அப்புறம் நைட்டில் தூங்க மாட்டாங்க அப்படிங்கிறனால வந்து எழுப்பியும் விட்டேன். எழுப்பி 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 எழுப்பு அவனா ருத்தண்ணா. ருத்வினே நீ கேளு, நான் யார் அண்ணா பாப்பான்னு கேளு. ஐயோப்பா, இன்னும் 2 மாதத்துக்கு மேலே இருக்கல புளி சீசனு. ரித்வினுக்கு ஏதாச்சும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இன்னைக்கு வந்து ப்ரெட் ஒரு பேக்கெட்டு வீட்டில் இருந்துச்சுங்க. ஓகே, அதை வச்சு நம்ம இன்றைக்கி ஏதாச்சும் சில்லி ப்ரெட் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தோசை பேனில் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம ப்ரெட்டெல்லாம் எடுத்து நம்ம வந்து நல்லா நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சில்லி ப்ரெட் பார்த்தீங்க அப்படின்னம்னா நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னா, ஒரு 2 சைஸ் தக்காளி எடுத்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். சின்ன சைஸ் பீஸாக வந்து 2 துண்டு வந்து இஞ்சி சேர்த்திக்கலாம். அது கூட வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 3 வந்து பூண்டு சேர்த்திக்கிறேன். தயிர் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிரையும் ஆட் பண்ணிவிட்டு கையோடு வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா போட்டு லைட்ஸாக அரைச்சிக்கலாம். நான் வந்து தண்ணி ஊற்றாம தாங்க அரைச்சேன், அதே வந்து தண்ணி வந்து லைட்டாக வந்து சைட்லலாம் ஒழுகுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் பார்த்தீங்க அப்படின்னம்னா 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே டேபிள் ஸ்பூனில் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். ஒரு கடாயில் பார்த்தீங்க அப்படின்னா 1/3 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் லைட்டாக நல்லா காஞ்சோன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன சைஸில் ஒரு பிரியாணி இலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தாளிக்கிறக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீடியமான சைஸில் இருக்க பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகா இருந்தாலும் ஆட் பண்ணியிருக்கலாம், என்கிட்ட வந்து குடமிளகா இல்லை, அதனால் வந்து பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு, அது கூட தயிர், தனி மிளகாத்தூள், அது கூட மல்லித்தூள் ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம்லங்க, அந்த பேஸ்ட்ரியும் உள்ளே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா கரம் மசாலா வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயும் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம தேவையான அளவு வந்து சால்ட் வந்து வதக்கியில் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் உப்பு போட்டதில் ஆக்சுவலாக வந்து காட்டல, சாரி. உப்பு கண்டிப்பாக வந்து நல்லா வந்து நம்ம மசாலாலாம் உள்ளே போட்டு வைப்பேன். உள்ளே போட்டு நல்லா வதக்கியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு போட்டது மட்டும் காட்டியிருக்க மாட்டேன். பிரெட் சில்லியுமே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து 1 சொட்டு தண்ணி கூட ஆட் பண்ணல. தக்காளியுமே பார்த்தீங்க அப்படின்னம்னா 1/2 கிலோ வந்து அதுதான் தண்ணி பதத்தில் இருந்துச்சே தவிர வேறு எந்த எக்ஸ்ட்ரா தண்ணியும் நம்ம வந்து ஆட் பண்ணல. பிரெட் சில்லி உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக வந்து வந்துருச்சுங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் ஒன்ஸ் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வெளியே எடுத்துகிட்டு வந்தேன், அத்தை வந்து நின்றுருந்தாங்க. அத்தைகிட்டையும் கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அம்மாங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். ரித்வினுக்கும் கொடுக்குறேன்னு பார்க்கலாம், அவன் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான், சரி வீட்டுக்குள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அவள் சாஸ் மட்டும் கேட்பா. பாப்பா
பவித்ரா பையனும் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான். இவங்க மூணு பேர் நல்லா ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. கோல்டு எங்கள் வீட்டில் எனக்கும் நல்லாவே அதிகமாக பிடிச்சிருச்சு. மணிக்குமே கோல்டு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க. அதனால் அம்மா இன்றைக்கி வந்து உளுந்தங்கஞ்சி வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. எல்லோருக்கும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். மகிழ நீமிக்கே கொஞ்சமாக ஊட்டி விட்டேன். பாப்பாவுமே வந்து சாப்பிட்டு தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.